எங்க அவர் என்ன சொல்ற காலையில வருமே அந்த மாதிரியா வீடியோ தூடுறாங்க ஆமா ரொம்ப சிந்தாப்பட கஷ்டப்படாம கஷ்டப்படாம அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு போய் நைட் ரெண்டு மணிக்கு வந்து கஷ்டப்படுறவங்களை போயிட்டு நான் மணி ஆறு மணிக்கு வந்துட்டேன் எனக்கு ஒன்றும் வரல எனக்கு ஒன்றும் வரல அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும் யார் பையன் வச்சுக்கீங்கண்ணா அவார்டு இருப்பா ஆனால் அவார்டு போடு போடலாமா இல்லை அப்படியே கொடுத்துடலாமாண்ணா போடு போட்டால் போடு போட்டதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணும் போடுவேன் நல்லா அழகாக போட்டு இருக்கு எப்போ வேணா கிடைக்கும் நீங்க வந்தீங்கன்னா நம்ம கோயில் இருக்குல்ல கோயில் பக்கத்துல வெங்கிட்டு சொல்லிட்டு தெரியுமாடா எல்லாம் தாண்டி தான் வந்துருது இந்த பக்கம் நமக்கு அங்க குரல் போன கூட நமக்கு சுத்தம் பண்ணி தான் வெட்டணும் சொல்லுமா இதோட ரீசன் என்னன்னா அவர் சீதல இது வேவாது அதனால தான் உங்களுக்கு போடுது கேஸாக போட்டு நீங்கள் கண்ணா போட சொல்கிறீங்களா ரெண்டு பேரும் திருப்பி வேக வைக்கலாம் இது வந்து இப்படி வேக வைக்கணும் அப்புறம் இப்படி வேக வைக்கணும்
இப்படி திருப்பி வைக்கிறாங்க. அதுதான் பட்டையா இருந்ததுன்னா ரெண்டே போகும் தான். ஒண்ணு இல்ல மாதிரி மீன் நல்லா இருக்குமா? ஐஸ் வச்சு தான் வரும் மீன். மீன் பிடிச்ச வரையுமே ஐஸ் வச்சிருவாங்க. பை கொடுங்கம்மா, அப்படி பிரிங்களா கொஞ்சம் நல்லா மீன். நீங்க ஒரு மணி நேரம் செஞ்சாலும் ஒண்ணா ஆகுது, ஒரு மணி நேரம் பொறுத்து செஞ்சாலும் மீன் ஒண்ணா ஆகுது. சரியா இங்க அவன் கேட்கணா அவங்ககிட்ட பிடிமி கொடுத்துருங்க. என்னங்கம்மா நீ எங்க போய் அப்புறம் வெளியேற்றா போன என்ன பண்ண முடியும்? ஓகேம்மா இடத்துல கரெக்டா இருக்க கோடு புரியுதா? அவங்க மாளிகமா மலைத்தானிக்கு போய் திரும்பி மேல வராங்க. மலைத்தானிக்கு போய் திரும்பி மேல வராங்க. அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நோட்டு கட்டு ஒண்ணுதான் தருவாங்க. ஒழுங்கா பாரு மீன் நல்லா இருக்குண்ணா. இதுவே பரவாயில்ல. இப்போ ரெண்டு மீன் வச்சுனா ஆனால் இந்த சைஸ் தான் ஓகே. கொஞ்சம் கனமான மீன் இருந்ததுன்னா இன்னும் மோசமாயிடுது. மீடியம் சைஸ்ன்றதுனால கரெக்டாக இருக்கு. இப்போ ஒரு தூரம் கொஞ்சம் பெரிய மீன் வச்சுனா ஜல்லி இல்லாமல் போய் டோர் இருக்குங்களா? டோருக்கு போய் இப்படி ஒரு சைஸ் ஜல்லி இல்லை.